ஹாய் காய்ஸ், நான் உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நம்ம டாப் ஃபைவ் டாம் க்ரூஸ் மூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டாம் க்ரூஸ் மூவினா என்னடா இவன், மிஷின் இம்பாசிபிள், எஜ் ஆஃப் டுமாரோ, அதை தானே சொல்லுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை, உங்களுக்காகவே ஒரு அஞ்சு தரமான மூவிஸை தேடி கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் டெய்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் மூவிஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் ஃபைவ், 2001 ரிலீஸ் ஆன வெனிலா ஸ்கை. இந்த படத்தில் நம்ம ஹீரோவும் ஒரு பொண்ணும் ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ வேற ஒரு பொண்ணை பார்க்குறாரு. பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிரும். அதனால் அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஆனால் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஆல்ரெடி நம்ம ஹீரோ மேலே அவங்களுக்கு க்ரஷ் இருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சவொன்னே அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கும். அதில் நம்ம ஹீரோக்கு மூஞ்சில் தாறுமாறு அடிபட்டுரும். அதனால் மாஸ்க்லாம் போட்டுப்பார். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. செம்மையான ஒரு மிஸ்ட்ரி மூவி. இந்த படம் ஒரு புரியாத புதிர் அப்படின்னே சொல்லலாம். ஐஎம்டிவிலேருந்து இந்த படத்துக்கு 6.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் ஃபோர், 2017 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் மேட். இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு பைலட். அது மட்டும் இல்லாமல் போதைப்பொருளை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கடத்துகிற ஸ்மக்லரு. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம சிபிஐ நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக வருவாங்க. பிடிச்சிட்டு இவர் ஜெயிலில் போடாமல் பழங்காலத்து பொருள்லாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போயிட்டுருக்கு, அதை தடுத்து நீங்கள் அதை கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த வேலையை இவர் செஞ்சுட்டே இருக்கும்போது வேற ஒரு டீம் கிட்டே மாட்டிப்பார். அந்த டீம் ஸ்மக்லிங் வேலையை மறுபடியும் செய்ய சொல்லுவாங்க. இவர் அந்த வேலையும் செய்கிற சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் என்ன தான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படம். படம் வேறு லெவலில் இருக்கும். அயன் மாதிரி ஒரு படம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐஎம்டிபிலேருந்து படத்துக்கு 7.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. படம் அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் த்ரீ, 2012 ரிலீஸ் ஆன ஜாக் ரீச்சர். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக லீவில் ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தோடனே அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை ஜெயிலில் வச்சுருக்காங்க. எதுக்கு இப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்டோடனே இவங்க வந்து ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் படம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போவோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுலேருந்து நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ எப்படி காப்பாற்றினாரு அப்படின்றது தான் இந்த படம். படம் வேற லெவலா இருக்கும். பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம பாருங்க. ஐஎம்டிபில இருந்து 7 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்பர் 2, 2013 ரிலீஸ் ஆன ஆப்ளிவியன். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, எர்த்தில் ஏலியன்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணி அந்த இடத்தையே நாசமாகிடும். அதனால் நம்ம டாம் க்ரூஸ் என்ன பண்ணுவான்னா ட்ரோனெல்லாம் அந்த இடத்துக்கு அனுப்பி மெக்கானிக் ஒர்க்லாம் பண்ணுவார். திடீர்னு அவருக்கு ஒரு கனவு வரும். இந்த கனவுலாம் ஃபேக் தான் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சதும் அவர் அவரை பற்றியே ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பார். இதுக்கப்புறம் தான் மூவி செம மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லராக போவோம். படத்தில் ஒரு நல்ல ஸ்டோரி லைன் வச்சுருக்காங்க. ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக செமையாக பண்ணியிருப்பாங்க. அதனாலே இந்த படத்தை டெஃபினட்டாக பார்க்கலாம். ஐஎம்டிபிலேருந்து படத்துக்கு 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1, 2010 ரிலீஸ் ஆன நைட் அண்ட் டே. இந்த படத்தில் நம்ம ஹீரோ ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து பேட்டரியை ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போயிட்டே இருப்பார். ஏர்போர்ட்டில் நம்ம ஹீரோவை தேடிட்டுருப்பாங்க. இவர் வந்து சிபிஐ தேடுற குற்றவாளி. ஏன் இவரை தேடுறாங்க, அவர் அப்படி என்ன தான் பண்ணார் அப்படின்றதான் படத்தோட கதை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கடத்தி கடத்தி கொண்டு போயிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அதுதான் படத்தோட முழு கதை. இந்த படத்தில் பைக் ஸ்டண்ட் அந்த கார் ஸ்டண்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. படம் ஃபுல்லாக ஸ்டண்ட் சீன்ஸ் தான். ஸ்டண்ட் சீன்ஸ்க்காகவே இந்த படத்தை விரும்பி பார்க்கலாம். அவ்வளோ செமையாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஐஎம்டிபிலேருந்து படத்துக்கு 6.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் ஷைனிங் ஆஃப், உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்டு.